மின்சார வாரிய வாய்ப்பு செய்திகள் மின் வாரிய சங்கங்களுக்கு அடுத்த மாதம் தேர்தல் மின் வாரியத்தில் மூன்று லட்சம் ஊழியர்கள் வேலை செய்வதாக மின் வாரிய சங்க தலைவர்கள் கூறி வருகின்றனர் மின் வாரியம் அதை சரிசெய்வதற்கு இப்பொழுது தேர்தலை நடத்த உத்தேசித்துள்ளது ஜூன் இருபத்தி ஒன்று வெளியான தகவல் உறுப்பினர் விவரம் வழங்காததால் தொழிற்சங்கங்களுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடத்த மின் வாரியம் முடிவு செய்துள்ளது போனஸ் ஊதிய நிர்ணயம் தொடர்பாக மின்வாரியம் பதினேழு தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்துகிறது ஊழியர் பற்றாக்குறையால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூறு ஊழியர்கள் பற்றாக்குறையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பணிச்சுமை அதிகரித்துள்ள நிலையில் சில கட்சி சங்கங்களின் ஊழியர்கள் சரியாக வேலைக்கு வருவதில்லை ஒவ்வொரு சங்கத்தினரும் அதிகாரிகளை சந்திக்கும் போது தங்கள் சங்கத்தில் பல ஆயிரம் பேர் உறுப்பினர்களாக இருப்பதாக கூறுகின்றனர் தற்போது எண்பத்தி ஐயாயிரம் பேர் பணிபுரியும் நிலையில் சங்கங்கள் தெரிவித்த கணக்குப்படி பார்த்தால் மூன்று லட்சத்தை தாண்டுகிறது எனவே தங்கள் சங்கத்தில் எத்தனை பேர் உறுப்பினர் அவர்களின் பெயர் பதவி பணியன் எந்த அலுவலகத்தில் பணிபுரிகின்றனர் ஆகிய விவரங்களை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் மின் வாரியம் உத்தரவிட்டது இந்த விவரங்களை மே மாதத்திற்குள் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டது இதுவரை அந்த விவரங்கள் வழங்கப்படவில்லை என தெரிகிறது எனவே ஊழியர்களிடம் அடுத்த மாதம் மறைமுக தேர்தல் நடத்தி குறைந்தது பத்து சதவீதம் இதிலிருந்து பதினைந்து சதவீத ஓட்டுகளை பெறும் தொழிற்சங்கத்தை மட்டும் வாரியம் முடிவு செய்துள்ளது இதனால் ஊழியர்களின் ஆதரவு உள்ள சங்கங்கள் எவை என்பது அடையாளம் காணப்பட்டு அதனுடன் அவர்களின் நலன் தொடர்பாக பேச்சு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டு உள்ளது இதே போன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்